வெல்கம் டு பண்ணுற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் அஸ் வெல் அஸ் குரூப் டூ அண்ட் டூ ஏக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பிலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோரில் சொன்ன விஷயந்தான், அதாவது நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கீங்களோ ஜென்ரல் தமிழாக இருக்கீங்களோ ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஆப்டிடியூட் எவ்வளோ கொஸ்டின் வருது? 125 கொஸ்டின். ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் ஆப்டிடியூட் 125 கொஸ்டின். இதில் நீங்கள் 115 கொஸ்டின்ஸ்க்கு மேலே எடுத்தீங்கனாலே நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் 8, யூனிட் 9, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஆவரேஜாக படித்தா போதுங்க. ஜஸ்ட்டு ஒரு கோத்ரூ பண்ணிட்டு போனாலே போதும். அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்கை பார்த்துட்டு போனாலே போதும். இதோ இந்த குஷன் பேங்க்கை பார்த்துட்டு போனாலே போதும், நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். அதனால் நீங்கள் வந்து குரூப் ஃபோர் எழுதுனவங்க அதை நல்லா உணர்ந்திருப்பீங்க. நீங்கள் வந்து பொது தமிழ் அண்ட் ஆப்டிடியூடில் 125க்கு 115 க்ராஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்லேயே யோசிங்க. அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் போட்டு பாருங்கள். சார் கண்டிப்பாக எனக்கு வந்துடும் 115 ப்ளஸ் அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 போங்க. அப்படி இல்லைனா போகாதீங்க. உங்களோட குறி வந்து ஆப்டிடியூட் அண்ட் பொது தமிழ் ஆர் ஆப்டிடியூட் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷில் தான் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். சரிங்களாங்க. இந்த குரூப் ஃபோரில் பண்ண தப்பையும் மறுபடியும் பண்ணிடாதீங்க. டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணுற வழி தான். நிறைய பேர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 படிக்கவே மாட்டாங்க. சரியா, அவங்க ஜஸ்ட்டு ஒரு முன்னாடி கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, ஒரு 2-3 வருஷம் எழுதுவாங்க, அவங்களாம் கோத்ரூவே பண்ண மாட்டாங்க. ஒன்லி லாங்குவேஜ் பேப்பர் அண்ட் ஆப்டிடியூட் மட்டும்தான் படிப்பாங்க. அதில் 125க்கு 115, ஏன் 120 கிராஸ் கூட பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணாலே போதும், அவங்க ஈஸியாக கட் ஆஃபை கிராஸ் பண்ணிட முடியும். அது வரப்போகிற குரூப் 2 அண்ட் 2A-லையும் குரூப் 1-ம் அதே தான். சரிங்களா, என்னங்க ஆப்டிடியூடு? அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 4 சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, INM, பாலிட்டி, யூனிட் 8. சரிங்களா, இந்த 4த்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் படிச்சிங்கனாலே போதும், நீங்கள் ரிட்டனை கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா, ஏன்னா ஜியாகிரஃபி, எக்கனாமி, யூனிட் 9 இது எல்லாத்தையும் சேர்த்தே ஒரு 50 கொஸ்டின் தான் வரும். மீது எல்லாமே இங்கே தான் வரும். ஹிஸ்ட்ரி, INM, பாலிட்டி, யூனிட் 8, மேத்தமெட்டிக்ஸ் இதில் மட்டும் கிளியராக இருந்தீங்கனாலே யூ கேன் ஈஸிலி கிளியர் த குரூப் 1 எக்ஸாம். சரிங்களா, ஓகே. எனிவே இந்த ஆப்டிடியூடை பார்த்தீங்கன்னாங்க மொத்தம் 1575 கொஸ்டின் இருக்குது. இது வந்து 2020-லேருந்து 2024 கடைசியாக நடத்தப்பட்ட குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். குரூப் 4-ல் மொத்தம் 27 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. அதே ஸ்ட்ராட்டஜி தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, 125 கொஸ்டினுக்கு 115 மேலே ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக பொது தமிழ்லேயோ அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்லேயோ அப்படின்னா ஆட்டிடியூடில் இங்கிலீஷ் ஆர் தமிழில் ஒரு 8 கொஸ்டின் கடினமாக தான் வரும். அதே மாதிரி ஆட்டிடியூடில் ஒரு 2-3 கொஸ்டின் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஒரு 10 கொஸ்டினை விடுறோம் 115 ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு 2-3 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். நீங்கள் அது வரப்போகிற குரூப் 2 அண்ட் 2A-ல் நீங்களே பாருங்கள். 2-3 கொஸ்டின் நிச்சயமாக கடினமாக தான் இருக்கும். அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக உட்காந்து நீங்கள் இந்த புக்கில் வந்திருக்கா அந்த புக்கில் வந்திருக்கான்றது தேடுறத விட்டுட்டு சிம்பிள் ஆப்டிடியூடை ஆப்டிடியூடோ ஜென்ரல் ஸ்டடீஸோ பொது தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ எல்லாமே ஸ்கூல் புக்கிலேருந்து தான் கேட்குறாங்க ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேர் டு ஸ்டடி நம்ம ஆப்டிடியூட் பொது தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷு ஜென்ரல் ஸ்டடீஸு எல்லாத்துக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு உதாரணத்துக்கு எல்சிஎம் நேர்ச்சியை படிக்கணும்னா பிளாங்க்லி இந்த 253 கொஸ்டினையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் நேர்ச்சிஎஃப் நம்ம வேர் டு ஸ்டடியில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே ஸ்கூல் புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸசைசஸ் அதெல்லாம் அப்படியே இருக்கும். அதை சால்வ் பண்ணிவிட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரணும் 283 கொஸ்டின். அப்படி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே எல்சிஎம் நேர்ச்சிஎஃப்பில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நீங்கள் வெறுமனே 283 கொஸ்டினை பார்த்தாலும் மாட்டிப்பீங்க. இல்லை சார் நான் ஸ்கூல் புக்கில் இருந்தாலும் எல்லாம் வருது, ஸ்கூல் புக்கே படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க. ரெண்டுத்தையும் பண்ணணும், ஸ்கூல் புக் அஸ் வெல் அஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தான் போகணும். சரிங்களா, ஓகே. நம்ம இதில் எல்சிஎம் டைம் அண்ட் ஒர்க்கு ரீசனிங்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் வீடியோவில். நம்ம இன்றைக்கி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் பர்சன்டேஜ் பார்க்கலாம். ஓகே, எது முன்னாடி இருக்குதுன்னு தெரியல. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
இது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் சரிங்களா. இதுவும் நம்ம குரூப் 4 வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பொதுத்தமிழ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிடிஎஃப். நம்ம என்ன பண்ணியிருந்தோங்க, ஒரு 2012-2024 வரைக்கும் கொஸ்டின்ஸ் எடுத்து அதை வந்து டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட பொதுத்தமிழில் இருக்க 52 டாப்பிக்கையும் எடுத்து நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம் சரிங்களா, இன்டெப்த்தாக பிரிச்சுருக்கோம். இப்போ வந்து கம்பராமாயணம்னா கம்பராமாயணம் ப்ளஸ் ராவணக்காவியம் தான் அது. அதனால் கம்பராமாயணத்தில் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது, ராவணக்காவியமில் எவ்வளோ கொஸ்டின் இருக்குதுன்னு சொல்லி நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த பிடிஎஃப் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு 90 கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் போட்டு வந்துருக்கலாம் சரிங்களா. பட் ஆனால் நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது. நான் இப்போ ஜஸ்ட்டு சொன்ன மாதிரி சார் நான் இப்போ இதை மட்டும் பார்த்துட்டு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி அது பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், வேட்டர் ஸ்டடியை யூஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா பை லக்கு தான் அது. இப்போ குரூப் 4 நடந்தது மறுபடியும் குரூப் 2 and 12 நடக்கும்னு எதுவும் இது இல்லை. அதனால் நம்ம ஃபார்முலா இதுதான், ஸ்கூல் புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏதாவது ஒன்றை மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. பட் இந்த வாட்டி ஈஸியாக வந்துருச்சு, அடுத்த வாட்டி கண்டிப்பாக கடினமாக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. சரி ஓகே, பர்சன்டேஜ் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது, 242. ஓகே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்துடலாமா. ஐ திங்க் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்துடலான்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் குரூப் 4ல. ஆமாம், இஃப் 3x + 4y 4x + 6y ஈக்குவலன் டு 22 ஈக்குவலன் டு 32, தென் எக்ஸ் அண்ட் ஒய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாதுங்க. அந்த 3x + 4y 4x + 6y சால்வ் பண்ணுங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், 3x + 4y ஈக்குவலன்டு இதை எப்படி எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். அதை 3x + 4y பை 4x + 6y ஈக்குவலன் டு 22 பை 32. 32 இங்கே மட்டும் பண்ணுங்க, 22 இங்கே மட்டும் பண்ணுங்க, ஒரு இது கிடைக்கும். ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் பை ஒய், ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். அடுத்தது எக்ஸும் கொடுத்துட்டாங்க ஒய்யும் கொடுத்துட்டாங்க, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்தா அதில் அதில் எக்ஸ்னா என்ன ஒய்னா என்னன்னு போட்டிங்கனால முடிஞ்சு. எக்ஸ்னா என்ன 2, ஒய்னா என்ன 1. ஸோ 2² - 1² ஈக்குவலன் டு 2² + 1² 2² - 1² என்ன 3.